டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசனையா வச்சு நான் பேசுறேன். நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி. நலன் விரும்பி வாசனையாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய எதா இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசனையாக வச்சு நான் பேசுகிறேன். நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி. நலன் விரும்பி. நலன் விரும்பி. வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம் அவனும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பின்னு பயன்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் பாருங்கன்னா காத்திருந்து பாருங்கள், நாட்கள் இருக்கிறது. அக்காவுடைய கேள்விக்கு நான் ஐயாவுடைய அனுமதியோடு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். மைனாரிட்டி மெஜாரிட்டி எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரி, இப்போ நீங்கள் பாருங்கள் மேடம், இப்போ இந்த பிம்பம் உடைக்கப்படும் நான் சொன்னேங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்தில் இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இது ரெண்டு வச்சு தான் அரசியல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்க.